Hi friends, welcome to Surya's Kitchen. In this video, we will make a super tasty gravy. We will make this gravy chapati, barota, idli, dosa, sado, all of them are super. We will make a cup of gravy. போட்டுட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் இத லேசா வறுத்து எடுத்துக்கலாம் மேல இருக்க அந்த தோளுடைய ஸ்கின் லைட்டா கலர் சேஞ்ச் ஆகற வரைக்கும் வறுத்தா போடுங்க ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை இந்த மாதிரி நம்ம வறுத்துட்டு தோல் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் சில பேர் இது வந்து நல்ல ஊற வச்சு தோல் எடுப்பாங்க அந்த மாதிரி நீங்க எடுக்கலாம் இப்போ இத நம்ம வறுத்தாச்சுங்க அப்படியே நம்ம பிளேட்ல போட்றலாம் போட்டுட்டு இத கொஞ்சம் நல்லா ஆறனதுக்கு அப்புறமா ஒரு கத்தி வச்சு நீங்க லைட்டா கீறல் போட்டுட்டு அந்த தோல் எடுத்தீங்க அப்படினா ரொம்ப ஈஸியா இருக்கும்ங்க பாருங்க இது நல்ல வறுபட்டனால உங்களுக்கு தோல் நல்ல வந்து காஞ்சி ட்ரையா இருக்கும் சோ இது மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் இந்த மாதிரி மெத்தட் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லா பலா விதையையும் நான் தோலை உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க இது அப்படியே நம்ம தண்ணியில போட்றலாம் ஒரு கப்ல கொஞ்சமா தண்ணி எடுத்துக்கிங்க இதல அப்படியே நம்ம சேர்த்துட்டு ஒரு 5-10 நிமிஷத்துக்கு இது நல்ல ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நான் ஒரு அம்மிக்கல்ல போட்டு நல்ல தேய்ச்சு இந்த மேல இருக்க レッド கலர் தோலை நான் எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி நீங்க அம்மிக்கல்ல போட்டு தேய்ச்சு எடுக்கல இல்லனா அப்படியே நீ கூட நீங்க குழம்பு வைக்கலாம் உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குமோ அப்ப வந்து நீங்க பலா விதைய இந்த மாதிரி செஞ்சு ஃபிரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சிட்டீங்கனா நீங்க சட்னி எடுத்து கிரேவி பண்ணிரலாம்ங்க இந்த மாதிரி நான் ரெண்டு ரெண்டா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது குழம்புல போடும்போது சீக்கிரமா உங்களுக்கு வெந்துரும் சோ இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க அடுத்து ஸ்டவ்ல ஒரு pan சூடு பண்ணிக்கோங்க அதுல 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் சூடானதும் 1 டேபிள்ஸ்பூன் மரம் மல்லி போட்டுக்கலாம் கூடவே 1/2 டீஸ்பூன் சீரகம் 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு சின்ன துண்டு பட்டை 2 கிராம் 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம் ஏலக்காய் வாசனை உங்களுக்கு பிடிக்காத அப்படினா நீங்க சேர்க்கவேனா ஸ்கிப் பண்ணிரலாம் இப்போ இது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு சேர்த்துக்கறேங்க வெள்ளை எள்ளுக்கு பதிலா நீங்க வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம் இது நம்ம சிம்மலே வச்சிட்டு ஒரு 1 நிமிஷத்துக்கு மட்டும் லேசா வறுத்து எடுத்துக்கலாம் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லைங்க ரொம்ப உங்களுக்கு கரிஞ்சு போயிடும் இது கூட நம்ம வெங்காயம் சேர்த்து வதக்க போறோம் சோ அதனால லேசா வறுத்து எடுத்தா போதுங்க இப்போ இது கூட நான் ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்குல நறுக்கி சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து மறுபடியும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் லேசா உங்களுக்கு கண்ணாடி பதம் மாறி வரணும் அது வரைக்கும் வதக்கி எடுத்தா போதுங்க இப்போ பாருங்க வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருச்சு இப்போ இது கூட நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம் தேங்காவை நீங்க கட் பண்ணியும் சேர்க்கலாம் துருவியும் சேர்க்கலாம் நான் இன்னைக்கு துருவி தாங்க சேர்க்கறேன் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் இது கூட சேர்த்துக்கறேன் சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க இந்த அளவுக்கு வதக்கனதுக்கு அப்புறமா இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இத நல்லா ஆற வச்சிட்டு அப்படியே வந்து ஒரு மிக்ஸி ஜார்ல மாத்திக்கலாம் பாருங்க நான் மிக்ஸி ஜார்ல மாத்திட்டேன் இது கூட கொஞ்சமா தண்ணி விட்டு நல்ல நைஸா விழுது அரைச்சு எடுத்துக்கோங்க நல்ல நைஸா அரைச்சு எடுத்துக்கணுங்க இப்போ குழம்பு தாளிச்சிரலாம் அதுக்கு ஸ்டவ்ல ஒரு வாணலி சூடு பண்ணிக்கோங்க அதுல 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கோங்க சோம்பு கொஞ்சம் பொரிஞ்சதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் நீலவாக்குல கட் பண்ணி சேர்த்திருக்கீங்க இது கூடவே 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம் போட்டுட்டு இது லேசா வந்து வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயத்தை லேசா வதக்கனதுக்கு அப்புறமா இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மறுபடியும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயமும் உங்களுக்கு நல்லா வதங்கி கண்ணாடி பதம் மாறி வரணும் இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனையும் நம்மளுக்கு போகணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ பாருங்க வெங்காயம் இஞ்சி பூண்டு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் நான் 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி பழத்தை நல்லா பொடிசா கட் பண்ணி சேர்த்திருக்கேங்க சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமா கல்லுப்பு சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம உப்பு சேர்க்கும் போது தக்காளி சீக்கிரமாவே உங்களுக்கு நல்ல மசிஞ்சு வந்துடும் தக்காளி நம்மளுக்கு நல்ல மசிஞ்சு வரணுங்க அது வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி பழம் பாருங்க நல்ல மசிஞ்சு வந்துருச்சு இப்போ இது கூட மசாலா பவுடர் எல்லாம் சேர்த்துக்கலாங்க இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் நான் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்திருக்கேன் சோ கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கும் இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் இந்த பவுடருக்கு பதிலா நீங்க வந்து குழம்பு பவுடர் கூட நீங்க சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு லேசா ஒரு 2 நிமிஷத்துக்கு இது நல்லா வதங்கணும் இது கூட நம்ம கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருந்தா பலா விதைய சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம்
இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி சேர்க்கும் போது சீக்கிரமா உங்களுக்கு வெந்துருங்க. பலா விதை கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். இந்த மாதிரி நீங்க கட் பண்ணி சேர்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமா வெந்துரும். இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் மட்டும் சிம்மில் வச்சுருங்க. இந்த மசாலா எல்லாமே பழ விதையில நல்லா பிடிக்கும். சிம்மில் வச்சுட்டு மறுபடியும் நம்ம எடுத்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்துட்டு இது கூட கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க. அப்போ தான் நம்மளுக்கு மசாலா கருகாமல் இருக்கும். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இது கூட நம்ம மசாலா விழுது சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வறுத்து அரைச்சி வச்சுருந்தாலேயே அந்த மசாலா விழுது சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அந்த ஜார்லேயே ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கீங்க. ஊத்திட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த ஸ்டேஜ்ல உங்களுக்கு குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்க தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம மசாலாலாம் அரைச்சி சேர்த்துருக்கனால குழம்பு நல்லா திக்கா கிடைக்குங்க. அதனால உங்களுக்கு தண்ணியே வேணும் அப்படின்னா இன்னும் 1 கப் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ராவா ஊத்திக்கோங்க. இப்ப நான் வந்து 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்திருக்கேன். இப்ப இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு 8-10 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாங்க. அப்போதான் நம்ம பலா விதை சூப்பராக வெந்து வரும். இப்போ பாருங்க, சரியா 8 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். பலா விதை வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் குக்கர்லையும் கூட வைக்கலாங்க. குக்கரில் வச்சிங்க அப்படின்னா தாளிச்சு விட்டுட்டு ஒரு 2 விசில் வச்சு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டைம் இல்லை அப்படின்னா நீங்கள் குக்கரில் கூட வைக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நீங்கள் கடையில் வைக்கும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. பலாவதியை இந்த மாதிரி நீங்கள் கையில் நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது. வாயில் போட்டு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தான் தெரியும் வெந்துருச்சா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு பலாவதை நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ இது ஒரு 2-3 நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம சிம்மில் வச்சு இதை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, சரி ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக இது கூட கொத்தமல்லி தலையோ இல்லை கருவேப்பிலை தலையோ சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க நம்மளோட சூப்பரான நல்ல ஒரு டேஸ்டியான பலா விதை கிரேவி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சப்பாத்திக்கெலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை நான் வந்து இன்னைக்கு சாதத்துக்கு தாங்க செஞ்சுருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.